ஐந்து கல்வி எனும் தலைப்பில் மொழிபெயர்ப்பு கல்வி பற்றி இக்காணொலியில் காண்போம் வாருங்கள். பத்தாம் வகுப்பு இயல் ஐந்து கல்வி எனும் தலைப்பில் உரைநடை உலகம் மொழிபெயர்ப்பு கல்வி. மொழி என்பது யாது? நமது கருத்துக்களை பிறருக்கு தெரிய வைப்பதே மொழியாகும். அப்படியென்றால் மொழிபெயர்ப்பு என்றால் என்ன? ஒரு மொழியில் உணர்த்தப்பட்டதை வேறொரு மொழியில் வெளியிடுவது மொழிபெயர்ப்பு என்கிறார் மனவை முஸ்தஃபா. ஒரு மொழியில் வளம் பெறவும் உலகத்துடன் உறவு கொள்ளவும் மொழிபெயர்ப்பு இன்றியமையாததாகும். உலக நாகரிக வளர்ச்சிக்கும் பொருளியல் மேம்பாட்டிற்கும் மொழிபெயர்ப்பு ஒரு காரணமாகும் என்கிறார் மூக்கு ஜெகநாத ராஜா. மொழிபெயர்ப்பு தொடக்கம். மொழிபெயர்த்தல் என்ற தொடரை தொல்காப்பியர் மரபியலில் குறிப்பிட்டுள்ளார். மாபாரதம் தமிழ்படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்தும் எனும் சின்னமனூர் செப்பேட்டு குறிப்பு சங்க காலத்திலேயே தமிழ் மொழிபெயர்ப்பு மேற்கொள்ளப்பட்டதை புலப்படுத்துகிறது. வடமொழியில் வழங்கி வந்த இராமாயண மகாபாரத தொன்மச் செய்திகள் சங்க இலக்கியங்களில் பரவலாக இடம்பெற்றுள்ளன. இதுவும் பிறமொழி கருத்துக்களை கதைகளை தமிழ்படுத்தியமையை புலப்படுத்துகிறது. பெருங்கதை, சீவக சிந்தாமணி, கம்பராமாயணம், வில்லிபாரதம் முதலிய சில காப்பியங்களும் வடமொழி கதைகளை தழுவி படைக்கப்பட்டவையே ஆகும். மொழிபெயர்ப்பின் தேவை. மொழிபெயர்ப்பு எதற்கெல்லாம் தேவைப்பட்டது என்று பார்ப்போமா? மொழிபெயர்ப்பு எல்லா காலகட்டங்களிலும் தேவையான ஒன்று. விடுதலைக்கு பிறகு நாட்டின் பல பகுதிகளையும் ஒரே ஆட்சியின் கீழ் இணைக்கும் முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. தேசிய உணர்வு ஊட்டுவதற்கும் ஒருமைப்பாட்டை ஏற்படுத்துவதற்கும் இந்திய அரசு மொழிபெயர்ப்பை ஒரு கருவியாக கொண்டது. ஒரு மொழியில் இருக்கும் நூல்களை பிற மொழியில் மொழிபெயர்த்தது. பல்வேறு மாநிலங்களில் இருந்த எழுத்தாளர்கள், சிந்தனையாளர்கள் ஆகியோரை பற்றிய நூல்களையும் வெளியிட்டது. இத்தகைய மொழிபெயர்ப்பு முயற்சிகள் சாகித்ய அகாதமி, தேசிய புத்தக நிறுவனம், தென்னிந்திய புத்தக நிறுவனம் ஆகியவற்றின் மூலம் செய்யப்பட்டன. மொழிபெயர்ப்பின் முக்கியத்துவத்தை விளக்கும் நிகழ்ச்சி ஒன்றை பார்ப்போமா மாணவர்களே? உலகப்போரின் போது அமெரிக்கா சரணடையாவிட்டால் குண்டு வீசப்படும் என்ற செய்தியை ஜப்பானுக்கு அனுப்பியதாகவும், அதற்கு ஜப்பான் மோகுசாஸ்ட் என்று விடை அனுப்பியதாகவும் கூறுவர். அந்த தொடரின் பொருள் தெரியாமையால் அமெரிக்கா ஹிரோஷிமாவில் குண்டு வீசியது என்று சொல்கிறார்கள். அந்த மோகுசாஸ்ட் என்ற தொடருக்கு விளக்கம் விடை தர அவகாசம் வேண்டும் என்பதாம். ஆனால் அதற்கு அமெரிக்கர்கள் மறுக்கிறோம் என்று பொருள் கொண்டதாகவும் கூறுவர். இது உண்மையெனில் மொழிபெயர்ப்பு சரியாக அமையாததால் காலத்திற்கும் அழிவு தரும் களங்கம் நேர்ந்தது எனலாம். மொழிபெயர்ப்பு கல்வி. மொழிபெயர்ப்பை கல்வியாக ஆக்குவதன் மூலம் அனைத்துலக அறிவையும் நாம் எளிதாக பெற முடியும். பல அறிவுத்துறைகளுக்கும் தொழில்துறைகளுக்கும் வெளிநாட்டாரை எதிர்பார்க்காமல் நாமே நமக்கு வேண்டிய அனைத்தையும் உருவாக்கி கொள்ள முடியும். மனித வளத்தை முழுமையாக பயன்படுத்தவும் முடியும். வேலைவாய்ப்பு தளத்தை விரிவாக்க முடியும். நாடு, இன, மொழி எல்லைகள் கடந்து ஓருலக தன்மையை பெற முடியும். நாடு விடுதலை பெற்ற பிறகு பல நாட்டு தூதரகங்கள் நம் நாட்டிலேயே நிறுவப்பட்டன. அவை தங்களுடைய இலக்கியம், பண்பாடு, தொழில் வளர்ச்சி, கலை போன்றவற்றை அறிமுகப்படுத்தும் நோக்கில் தத்தம் மொழிகளை கற்றுக் கொடுக்கின்ற முயற்சியையும் மேற்கொண்டு வருகின்றன. இதனை சார்ந்து பிற மொழிகளை கற்றுத்தரும் தனியார் நிறுவனங்களும் உருவாகியுள்ளன. பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் பல்கலைக்கழகங்களிலும் பிற மொழிகளை கற்கும் வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டு வந்துள்ளன. இலக்கிய இறக்குமதி. 18ஆம் நூற்றாண்டு வரை வடமொழி நூல்கள் பல தமிழில் ஆக்கப்பட்டன. ஆங்கிலேயர் வருகைக்கு பின் ஆங்கில நூல்களும் ஆங்கிலம் வழியாக பிற ஐரோப்பிய மொழி நூல்களும் அறிமுகமாயின. இவற்றில் தரமான நூல்கள் என்று பார்த்தால் சிலதான் மிஞ்சும். இதேபோல தமிழ் நூல்களும் பிற மொழிகளுக்கு அறிமுகமாயின.
தமிழுக்குரிய நூலாக இருந்த திருக்குறள் உலக மொழிகளுக்குரியதாக மாறியது மொழிபெயர்ப்பால்தானே? மொழிபெயர்ப்பு இல்லாவிடில் சில படைப்பாளிகளும் கூட உருவாகியிருக்க முடியாது. ஷேக்ஸ்பியர், கம்பன் போன்ற கவிஞர்களும் இருந்திருக்க முடியாது. ரவீந்திரநாத் தாகூர் வங்க மொழியின் எழுதிய கவிதை தொகுப்பான கீதாஞ்சலியை ஆங்கிலத்தில் அவரே மொழிபெயர்த்த பிறகுதான் அவருக்கு நோபல் பரிசு கிடைத்தது. மகாகவியான பாரதியின் கவிதைகளும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டிருந்தால் உலக அளவில் உயரிய விருதுகள் ஏற்பும் கிடைத்திருக்கும். ஒரு நாடு எவ்வளவு மின்னாற்றலை பயன்படுத்துகிறது என்பதை கொண்டு அதன் தொழில் வளர்ச்சியை மதிப்பிடுவார்கள். அதுபோல ஒரு நாட்டின் மொழிபெயர்ப்பு நூல்களின் எண்ணிக்கையை கொண்டே அந்நாட்டின் பண்பாட்டையும் அறிவையும் மதிப்பிடுவார்கள். மொழிபெயர்ப்பு செம்மை. 100 ரயில் ஸ்லீப்பர்ஸ் வேர் வாஷ்ட் அவே என்பதை தொடர் வண்டியின் உறங்கிக் கொண்டிருந்த 100 பேர் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டார்கள் என்று ஒரு செய்தித்தாள் வெளியிட்டது. ரயில் ஸ்லீப்பர் என்பது தொடர் வண்டியின் போக்குவரத்து பாதையான தண்டவாளத்தில் உள்ள குறுக்கு கட்டைகளை குறிக்கும். அதனை உறங்கிக் கொண்டிருந்தார் என மொழிபெயர்த்தது பெரும்பிழையே. கேமல் என்பதற்கு வடம் அதாவது கயிறு, ஒட்டகம் என இரு பொருள் உண்டு. ஊசி காதில் வடம் நுழையாது எனும் வேற்று மொழி தொடரை ஊசி காதில் ஒட்டகம் நுழையாது என்று மொழிபெயர்த்து பயன்படுத்துகிறோம். இத்தொடரில் வடம் என்பதே பொருத்தமான சொல்லாக அமையும். அதாவது வடம் என்றால் நூல். ஊசி காதில் நூல் நுழையுமே அன்றி கயிறு நுழையாது என்பதே. இந்த மொழிபெயர்ப்புகள் கழிவின்றி சிதறலின்றி மூலமொழியின் கருத்துக்களை வெளிப்படுத்துவதாக அமைய வேண்டும். அண்டர் டிரைனேஜ் என்ற தொடரை மொழிபெயர்ப்பதில் தடுமாற்றம் வந்தது. பாதாள சாக்கடை என்பது போன்றெல்லாம் மொழிபெயர்த்தனர். தமிழோடு தொடர்புடைய மலையாள மொழியில் பயன்படுத்திய புதை சாக்கடை என்ற சொல் பொருத்தமாக இருப்பதை கண்டனர். ஆகையால் அதையே பயன்படுத்த தொடங்கினர். பல்துறை வளர்ச்சி. பல்துறை வளர்ச்சி என்பது பல துறைகளிலும் மொழிபெயர்ப்பின் வளர்ச்சியை பற்றி பார்ப்போம். இன்றைக்கு பல துறைகளின் வளர்ச்சிக்கு மொழிபெயர்ப்பு இன்றியமையாததாக உள்ளது. மொழிபெயர்ப்பு ஒன்று இல்லையெனில் உலகையெல்லாம் வலையாக பிடித்திருக்கிற ஊடகத்தின் வளர்ச்சி இல்லை. ஊடகம் என்றால் தொலைக்காட்சி, வானொலி, திரைப்படம், இதழ்கள் போன்ற ஊடகங்கள் மொழிபெயர்ப்பதால் தான் வளர்ச்சி பெறுகின்றன. விளம்பர மொழிக்கு மொழிபெயர்ப்பு தேவைப்படுகிறது. திரைப்படங்கள், தொலைக்காட்சி தொடர்கள் ஆகியன வேற்று மொழிகளில் மாற்றம் செய்யப்பட்டு அனைத்து மொழி பேசும் மக்களையும் அடைகின்றன. இதனால் புது வகையான சிந்தனைகள், மொழிக்கூறுகள் பரவுகின்றன. மொழிபெயர்ப்பின் பயன்கள். இது மொழிபெயர்ப்பு காலம். காலையில் எழுந்தவுடன் நாளிதழ் படிப்பு மொழிபெயர்ப்பு மூலமே நமக்கு சாத்தியமாகிறது. இரவு தொலைக்காட்சியில் காணும் கேட்கும் செய்திகளும் மொழிபெயர்ப்பு மூலமே கிடைக்கின்றன. இடையில் நம் பணிகள் பலவற்றிலும் மொழிபெயர்ப்பின் துணை இருந்து கொண்டேதான் இருக்கிறது. இன்றைய வளரும் நாடுகளில் அறிவியலை உருவாக்க, அரசியலை உருவாக்க, பொருளியலை உருவாக்க, சமூகவியலை உருவாக்க, இலக்கியத்தையும் உருவாக்க மொழிபெயர்ப்பே உதவுகிறது. மொழிபெயர்ப்பு மனிதர்களையும் நாடுகளையும் காலங்களையும் இணைக்கிற நெடுஞ்சாலைகளாக இருக்கிறது. காலத்தால் இடத்தால் மொழியால் பிரிக்கப்பட்ட மானுடத்தை இணைக்கிறது இந்த மொழிபெயர்ப்பு. கடந்த காலத்தை எதிர்காலத்துடன் இணைக்கும் அது மனித வாழ்வின் ஒரு பகுதியாகவே இருக்கிறது. பல மொழிகளிலும் காணப்படும் சிறப்பு கூறுகளை எல்லாம் ஒருங்கு சேர்த்து அனைவருக்கும் பொதுமையாக்குகிறது. மொழிபெயர்ப்பினால் புதிய சொற்கள் உருவாகி மொழி வளம் ஏற்படுகிறது. பிற இனத்தவரின் பண்பாடு, நாகரீகங்கள், பழக்க வழக்கங்கள் போன்றவற்றையும் அறிய முடிகிறது. அதிலிருந்து நல்லனவற்றை நாம் பெற்றுக்கொள்ள முடிகிறது. பிற மொழி இலக்கிய அறிவு கிடைக்கிறது. அதன் மூலம் நம் இலக்கியத்தையும் வளப்படுத்த முடிகிறது. உலக புகழ்பெற்ற அறிவியல் கண்டுபிடிப்புகளையும் இலக்கிய படைப்புகளையும் அறிவதற்கு வாய்ப்பு ஏற்படுகிறது. கருத்தை பகிர்வதை தருவதால்
மொழிபெயர்ப்பை பயன்கலை என்று குறிப்பிடுகிறார்கள். மொழிபெயர்ப்பு மூலம் ஒரு நாட்டின் வரலாற்றிலும் இலக்கியத்திலும் பண்பாட்டிலும் வலிமையான தாக்கத்தை ஏற்படுத்த முடியும். மொழி வளர்ச்சி. நல்ல மொழிபெயர்ப்பாளன் சில மொழி மீறல்களை செய்வான். அதன் மூலம் புதிய இலக்கண விதிகளையும் தேவையை உருவாக்குவான். செய்யுளையே தன் வெளியீட்டு வடிவமாக கொண்டிருந்த தமிழ் அச்சியந்திரத்தின் வருகையை ஒட்டி மொழிபெயர்ப்பை எதிர்கொண்ட போது உரைநடை வளர்ச்சியை மேற்கொள்ள வேண்டியிருந்தது. அப்போது தமிழ் ஆங்கில தொடர் அமைப்புகளையும் கூறுகளையும் ஏற்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. மொழிபெயர்ப்பு இத்தகைய மொழி பிரச்சனைகளை கடந்து அதன் தீர்வாக மொழியில் புது கூறுகளை உருவாக்கி வளர்ச்சிக்கும் வழிவகுக்கிறது. எதை மொழிபெயர்ப்பது? எந்த மொழிபெயர்ப்பாக இருப்பினும் எதை மொழிபெயர்ப்பது என்ற முன்னுரிமை வேண்டும். ஒரு மொழியின் குப்பைகள் மற்றொரு மொழிக்கு போய்விடக்கூடாது. பழைய நூல்களையே அறிமுகப்படுத்தும் போக்கை விட்டுவிட்டு புதிய நூல்களையும் அறிமுகப்படுத்தும் நிலை வளர வேண்டும். ஒரு குறிப்பிட்ட சிறு குழுவில் கூட பேசப்படும் மொழியில் இருப்பவையும் கூட நம்மை வந்தடைய வேண்டும். மொழிபெயர்ப்பின் வளர்ச்சியை ஏற்படுத்த நாம் செய்ய வேண்டுவன மொழிபெயர்ப்பு நிறுவனங்களை அமைப்பதும், மொழிபெயர்ப்பை கல்வியாக்குவதும், மொழிபெயர்ப்புக்கு உதவும் சொற்களஞ்சியங்களை உருவாக்குவதும், ஒரு மொழியின் சிறப்பு கூறுகளுக்கு இணையான சமன்பாடுகளை உருவாக்குவதும், பட்டறைகள் நடத்துவதும், நூல்களை வெளியிடுவதும் செய்யப்பட வேண்டும். சாகித்ய அகாதமி நிறுவனமும் தேசிய புத்தக நிறுவனமும் பல மொழிகளிலிருந்து நல்ல படைப்புகளை எல்லா இந்திய மொழிகளிலும் மொழிபெயர்த்துள்ளன. வெவ்வேறு படைப்புகள் மட்டுமன்றி துறை சார்ந்த நூல் மொழிபெயர்ப்புகளையும் மேற்கொள்ள வேண்டும். அவ்வகையில் தமிழில் பல நூல்கள் உருவாக்கப்பட வேண்டும். சென்றிடுவீர் எட்டு திக்கும் கலை செல்வங்கள் யாவும் கொணர்ந்திங்கு சேர்ப்பீர் என்று பாரதி கூறுவதை தமிழகம் செயல்படுத்த வேண்டும். அங்கிருந்து கொணர்ந்து சேர்ப்பதோடு அவர் கூறுவது போல தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும். செப்பு மொழிகள் பலவாக இருப்பினும் சிந்தனை ஒன்றுடையதாக உலகம் ஆக்கப்பட வேண்டும். இதற்கு மொழிபெயர்ப்பு கல்வி இன்றியமையாதது. மொழிபெயர்ப்பு கல்வியின் அவசியத்தை அறிந்து கொண்டீர்களா மாணவர்களே? மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.